தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சிறையில் இருக்க சசிகலாவை தினகரன் போய் மீட் பண்ணியிருக்காங்க. அப்போ தினகரன் சசிகலாட்டை என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, வர வர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு உறுப்பினர் சேர்க்கை அதிகமாயிட்டே இருக்கு. கண்டிப்பாக வரப்போகிற இடைத்தேர்தலில் ரெண்டு தொகுதிகளிலையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட வேட்பாளர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு தினகரன் வந்து சசிகலாவுக்கு உறுதி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிமுகவோட நிலவரம் குறித்தும் பேசியிருக்காங்க. அதிமுகவில் இருக்க ஒரு தரப்பினர் நமக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காங்க, நம்ம கூட சமரசம் வச்சுக்கிறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படின்னு தினகரன் வந்து சசிகலாட்ட தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்ட உடனே சசிகலா என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, இப்போதைக்கு நம்ம அதிமுகவோட வந்து சேர வேணாம், அதிமுக நமக்கு எதிர்கட்சியாகவே இருக்கட்டும், இப்போதைக்கு எப்பயும் போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது செயல்பட்டுட்டே இருக்கட்டும், அதிமுக சார்பிலேருந்து யாராவது சமரசத்துக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன கேட்காம நீ எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது, நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதை தான் நீ செய்யணும் அப்படின்னு தினகரனுக்கு வந்து சசிகலா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம எதிர்காலத்துல அதிமுகவானது நம்ம கூட சேர விருப்பப்பட்டா அப்போதைக்கு இருக்க அரசியல் சூழலை வச்சு நம்ம அதிமுக சேரலாமா வேணாமா அப்படிங்கறத முடிவு பண்ணிப்போம் அப்படின்னு தினகரனுக்கு சசிகலா அறிவுரை கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.